அதாவது நான் ஒரு கமெண்ட் படித்தேன், நெய் சாப்பிட்டா உங்களுக்கு வந்துட்டு ஷைனிங் வருமா எந்த ஊரில் அப்படின்னாங்க. சரி, ஷைனிங் வராத ஒரு ஆளை வந்து காட்டுங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி டார்க் சர்க்கிளுக்கு ஒரு க்ரீம் கொடுத்துட்டாங்க. அது ஒர்க் ஆகுதுன்னா அவங்க எவ்வளோ பெரிய பில்லியனராக இருப்பாங்க தமிழ்நாட்டில். யோசிச்சு பார்த்தீங்களா, அது 10,000 ரூபா இருந்தாலும் நம்ம போய் வாங்கிடுவோம், முகம் மட்டும் கருப்பாயிடும். பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இங்கெல்லாம் வெளியே தான் இருக்கும், ஆனால் முகத்தை பட்டா மட்டும் டிப்ரெஷன் இருக்காங்க பச்சையாக எழுதி வச்சிடலாம். மேலுக்கு பார்த்தீங்கன்னா நெத்தி மட்டுமே கருப்பாகும். என் கல்யாணத்துக்கு மேக்கப் போட்டுன்னு பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ நான் அதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டேன், நீ ஏதோ பண்ணி நான் அதை எழுப்பி விட்டுட்டேன்னு சொல்லலாம். ஹேர் ஃபாலுக்கு தெர் இஸ் நோ ரெமெடி, யூ ஷுட் ஒன்லி ட்ரீட் த காஸ். ஆயில் மசாஜ் பண்ணும்போது ஒரு மசாஜ் இருக்கணும், ஹேரை வந்துட்டு ஃபேஸுங்க முடிக்கிட்டேன் இது வந்துட்டு இப்படி நான் பண்ணுவேன், நான் வந்துட்டு மா வளர்ந்துரு கொட்டாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் டாக் டு ஆர் என்ன போல் தானே வாழ்க்கை. ஸோ நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் கேட்கும்போது நான் இந்த மாதிரி சொல்கிறேன், அதே வந்துட்டு கேன்சரை வச்சுட்டு சரியாக போயிடுன்னு சொல்லக்கூடாது. ஸோ குவிக்காக வந்துட்டு ஒரு குட்டி ராபிட் ஃபயர், நீங்கள் வந்துட்டு ஒரு சித்தா டாக்டர்ன்றதுனால வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சு பெருசாக மெடிசன்ஸாக இல்லாமல் எங்களுக்கு குவிக்காக கிடைக்கிற ஈஸிலி அவைலபிள் ஃபுட் ஆர் டயட் வச்சு எனக்கு இது எல்லாத்துக்குமே ஒரு சின்ன ரெமெடிஸ் சொல்லுங்கள். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ டார்க் சர்க்கிள் வந்து எல்லாருக்குமே இருக்குது, விதவிதமான டைப்பில் இருக்குது, ஃபோன் பார்க்கறதுனால எக்கச்சக்கமாக. ஸோ அதுக்கு என்ன ரெமெடி, ஏன்னா எந்த ஐ க்ரீமும் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு. இட் வாண்ட் ஒர்க். ஃபஸ்ட்டு காசை ட்ரீட் பண்ணுங்கள், எதுனாலும் உங்களுக்கு டார்க் சர்க்கிள் வருது. நைட்டு நீங்கள் ஃபோன் பார்க்குறீங்கன்னா யூ ஷுட் ஸ்டாப் இட். நான் ஃபோனும் பார்ப்பேன், நான் ஜங்க்கும் சாப்பிடுவேன், நான் தண்ணியும் குடிக்க மாட்டேன், ஆனாலும் எனக்கு டார்க் சர்க்கிள் போகணும் ஒரு எக்ஸ்டர்னல் க்ரீம்னாலன்னா நத்திங் கேன் டூ தட். டார்க் சர்க்கிளுக்கு ஒரு க்ரீம் கொடுத்துட்டாங்க, அது ஒர்க் ஆகுதுன்னா அவங்க எவ்வளோ பெரிய பில்லியனராக இருப்பாங்க தமிழ்நாட்டில். யோசிச்சு பார்த்தீங்களா, அது 10,000 ரூபா இருந்தாலும் நம்ம போய் வாங்கிடுவோம், ஆனால் அப்படிப்பட்ட க்ரீம் இல்லையே. என்ன பண்ணுறது, வாட்டர் அண்ட் கியூகம்பர் இது ரெண்டுமே நல்லா ஒர்க் ஆகும். வாட்டர் ஹைட்ரேட் பண்ணுங்கள், கியூகம்பர் வந்துட்டு நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை மார்னிங் டைமோ ரெண்டு ஸ்லைஸ் கட் பண்ணி கணக்குள்ள ஒரு 20 மினிட்ஸ் அது ஐக்கு தொட்டு தடவி மருத்துவம் பார்க்கணும், எதுவுமே பண்ணாமல் வாய்ப்பே இல்லை. ஓகே, ஹேர் க்ரோத்துக்கு என்ன தான் பண்ணுறது? க்ரோத்துன்னு நீங்கள் கேட்டீங்க, எனக்கு முடியே வளர மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா ஆயில் மசாஜ் பண்ணும்போது ஒரு மசாஜ் இருக்கணும், ஹேரை வந்துட்டு ஃபேஸுங்க முடிக்கிட்டேன் இது வந்துட்டு இப்படி நான் பண்ணுவேன், நான் வந்துட்டு மா வளர்ந்துரு கொட்டாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு வி ஷுட் டாக் டு ஆர் பாடி பார்ட்ஸ். இப்போ எனக்கு ஒரு யூட்ரஸில் ஃபைப்ராய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரியாக போயிடு, நம்ம மனசு தாங்க என்ன போல் தானே வாழ்க்கை. ஸோ நீங்கள் ஹோம் ரெமெடிஸ் கேட்கும்போது நான் இந்த மாதிரி சொல்கிறேன், அதே வந்துட்டு கேன்சரை வச்சுட்டு சரியாக போயிடுன்னு சொல்லக்கூடாது, கேன்சர் வந்துட்டு இட் ஷுட் பி ரிமூவ்ட். ஸோ அதுதான் சொல்கிறேன், பேசிக்கான விஷயங்களுக்கு யூ ஷுட் டாக் டு கம்யூனிகேட் வித் யர் பாடி. ஹேர் மசாஜ் தான் ஹேர் க்ரோத். ஹேர் மசாஜ் அண்ட் 3 மினிட்ஸ் ஆஃப் ஹேர் கோம்பிங். நான் கோம்பிங் எப்பவுமே சொல்கிற மாதிரி கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், மேலே வேர்களை வந்துட்டு நல்லா பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் மட்டும்தான் ஹேர் க்ரோத் ஜாஸ்தியாக இருக்கும். மார்னிங் 3 மினிட்ஸ் அண்ட் நைட் 3 மினிட்ஸ் கோம் பண்ணிங்கனாலே நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கும். ஹேர் ஃபாலுக்கு, ஹேர் ஃபாலுக்கு தெர் இஸ் நோ ரெமெடி, யூ ஷுட் ஒன்லி ட்ரீட் த காஸ். எதனால ஹேர் ஃபால்? ஓகே, அதனால எல்லாத்துக்குமே அவங்கவுங்க தான் தெரியும். சொல்ல போனால் நான் ஒரு 10 காஸ் சொல்வேன் இப்போதைக்கு, ஸ்ட்ரெஸ்னால, டிப்ரெஷன்னால, ஆன்சைட்டி டிசார்டர்ஸ்னால, டயபெட்டிஸ்னால, தைராய்டினால, பிசிஓடினால, ஃபைபர்னால, ஒபிசிட்டினால, வெயிட் இல்லாதனால, லுக்கேரியானால, இர்ரெகுலர் பீரியட்ஸ்னால, ஐயோ நிறைய இருக்குது. ஸோ உங்களோட காசை வந்துட்டு ட்ரீட் பண்ணுங்கள், ஹேர் ஃபால் நார்மலாகும். காசையே ட்ரீட் பண்ணாமல் நான் ஹேருக்கு மட்டும் மாஸ்க்கு மசாஜும் பண்ணிட்டு இருக்கிறேன்னா நத்திங் வில் ஒர்க். அதாவது எக்ஸ்டர்னலாக போடுறது மேட்டர் இல்லை, இன்டர்னலாக தான் வீட்டில் நம்ம செஞ்சு பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது அது மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு 3 பொடி மாதிரி வாங்கிக்கோங்க, கருவேப்பிலை பொடி, கரிசாலை பொடி, ஆம்லா பவுடர். இந்த 3 வந்துட்டு நம்ம நார்மலாக நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு ஒரே டப்பாவில் போட்டு நல்லா கலக்கிக்கணும். டெய்லி காலையில் 1 ஸ்பூன் வார்ம் வாட்டரில் போட்டும் குடிக்கலாம், இல்லைன்னா உள்ளங்கையில் போட்டு தேனில் போட்டு குழச்சும் வாயில் போட்டுக்கலாம், ஒரு ஃபுல் கிளாஸ் மோர் குடிச்சுக்கோங்க. வெறுமனே கருவேப்பிலை தான் சொல்லிட்டு இருப்போம், இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதாவது பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் நான் சொல்லுவேன். முடிய சீவ சொன்னால் எந்த செலவும் இல்லை, கருவேப்பிலையாக செலவு இல்லை. நான் வந்துட்டு அமேசான் கார்ட்லேருந்து இந்த மூலிகை எடுத்துகிட்டு வாங்கன்னா பார்த்துட்டு ஸ்க்ரால் பண்ணி போயிடுவாங்க, அதனால தான் அந்த மாதிரி சொல்றது இல்ல. ஓகே, ஸ்கின் வந்துட்டு க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு, அதாவது இப்ப கிளாஸ் ஸ்கின் கொண்டு வரதுக்கு நிறைய நம்ம கிளினிக்லாம் போய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், பட் ஸ்கின் க்ளோயிங்கா இருக்கிறதுக்கு நேச்சுரலா வீட்ல என்னால இது பண்ண முடியும்னா ரொட்டீனை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ காலையில் எழுந்திரிக்கிறோம், பல்லு வறுக்கிறோம், குளிக்கிறோம், கிளம்புறோங்கிறது ஒரு ரொட்டீன். அந்த ரொட்டீனுக்குள்ளே இந்த 4 விஷயங்களை திணிச்சு அதை லைஃப் லாங் ஃபாலோ பண்ணணும். க்ளோ ஆகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடாது, ஏன்னா ஸ்கின் க்ளோக்கு அட்லீஸ்ட் 1 இயர் ஆகணும். ஒரு 4 பேர் உங்களை பார்த்து கேட்கணும்னா மினிமம் 3 மாதம், 90 நாள் இல்லாமல் ஒருத்தங்க கூட உங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு 3 சொன்னணும்னா எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் நெய். அதாவது நான் ஒரு கமெண்ட் படித்தேன், நெய் சாப்பிட்டா உங்களுக்கு வந்துட்டு ஷைனிங் வருமா எந்த ஊரில் அப்படின்னாங்க. சரி, ஷைனிங் வராத ஒரு ஆளை வந்து காட்டுங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களோட பேஷண்ட்ஸ் இப்போ வராங்கன்னா 6 மாதம் கழிச்சு ஃபேஸ் மட்டும் நல்லா பழப்பழன்னு இருக்கும்.
ஏன்னா நாங்கள் வந்துட்டு மார்னிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதே நெய்யும் சுடுதண்ணியும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் இல்லை ஃபியூ பேஷண்ட்ஸ்க்கு. அப்போ என்னதான் நோய் சரியாகுதோ அது செகண்டரி, ஆனால் வந்துட்டு பரவாயில்ல நான் நல்லா இருக்கேன் நாலு பேர் என்னை பார்த்து கேட்குறாங்க, தட் இஸ் வாட் வி நீட்ல. கடைசியில் என்ன நமக்கு தேவைப்படுது? ஸோ நெய் நாலு ஸ்பூன் வந்துட்டு உருக்குனதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் எடுக்கணும், டீஸ்பூன் ஆர் டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துட்டு குடிச்சிட்டு ரெண்டு கிளாஸ் வார்ம் வாட்டர் கண்டினியூட் வித் வாக்கிங். வெறும் நெய்யை மட்டும் தனியாக ஆமாம் உருக்கி குடிக்கணும், இது ஒரு டிப். ரெண்டாவது வந்துட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் உங்களுக்கு சூப்பராக ஃபேஸுக்கும் சரி ஃப்ரூட் ஜூஸா? ஆமாம் ஃப்ரூட் நார்மல் ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிடையாது. அஞ்சு பாதாம், அஞ்சு பிஸ்தா, பதினஞ்சு ட்ரை கிரேப்ஸு, மூணு பிக்கு, ரெண்டு டேட்ஸு, நாலு டு அஞ்சு வால்நட், இதுதான் ட்ரை ஃப்ரூட் ஜூஸ். இதெல்லாம் நைட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு, இது வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு காலையில் ஊற வச்சுட்டு ஈவினிங் குடிக்கணும். அதை ஊற வச்சுட்டு நான் அந்த தண்ணியை லைட்டாக போட்டுட்டு கொஞ்சம் நியூ வாட்டர் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸ்மூதி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா என்னோடய பாதி பேர் இப்போ ஃபாலோவர்ஸே குடிச்சிட்டு தான் இருக்காங்க, அவங்களே சொல்லுவாங்க கீழே கமெண்ட்ஸில். இன்னொன்று வந்துட்டு வெயிட்டை லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஜூஸ் செட் ஆகாது. மெயின்டைன் பண்ணணும், என் ஸ்கின் க்ளோ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதே ஜூஸ் நைட் ஊற வச்சு காலையில் குடிக்கணும். நைஸ், வெரி நைஸ். ஸோ ஸ்கின் க்ளோயிங்க்கு இந்த ஜூஸ் பயங்கரமா. இந்த ஜூஸும் இந்த நெய்யும் நீங்க ஒரு 10 டேஸ் எடுத்தீங்கனாலே டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க ஃபேஸ்ல. ஓகே, இந்த ஸ்வெட் ஸ்மெல் அப்படிங்கிறது ஆனியன் சாப்பிட்றதுனால தான் வருதா, இல்லை நான்வெஜ் சாப்பிட்றதுனால தான் வருதா, இல்லை இது எப்படி போக்குது? ஸ்வெட் ஸ்மெல் வந்துட்டு முதல்ல வந்துட்டு நம்ம உடம்பு சூட்டுனால தான் வருது. அவங்க கிட்ட போனாலே அவங்களை அயன் பாக்ஸ்னு கூப்பிட்றது, இந்த வார்மர்னு கூப்பிட்றது, இந்த மாதிரிலாம் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால இவங்க அண்ட் இன்னொன்று வந்துட்டு பித்த உடம்பு காரங்கனாலே அவங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப வத்தலாக இருக்கிறவங்க வந்துட்டு ஊறுகாய் சாப்பிட்றது, பச்சை மிளகா மட்டும் எடுத்து சாப்பிட்றதுலாம் இருக்கும். காரம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டிங்கனாலே அந்த பேட் ஸ்மெல், பஞ்சன்ட் ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வரதான் செய்யும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரேடியாக காரத்தை நிறுத்துறதுக்கு என்னென்ன பண்ணணுமோன்னு பார்க்கணும். அதுக்குன்னு காரத்துக்கு ஆப்போசிட் சுவை இனிப்புன்னு இனிப்பையும் ஜாஸ்தி பண்ணிடக்கூடாது. இது ஒன்று. ஏன் ஒருவேளை ஒபிசிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா வெயிட்டை குறையீங்க, ரெண்டு டைம் குளிங்க, இந்த மாதிரியான பேசிக் டிப்ஸ் தான் கொடுக்க முடியும். இதுக்கு ஒரு மருந்து கொடுத்து ஸ்வெட் ஸ்மெல்லே வராது அப்படி ஒரு மருந்து இல்லை, அப்படி ஒரு மருந்து இல்லை. டார்க் நெக், நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இந்த தாலி சரடு பெருசாக போடுறதுனால வருது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு இது இருக்கு. ஆனால் அது இப்போ வந்துட்டு ஆக்சுவல் ரீசன் இல்லைன்னு நிறைய ரிசர்ச் சொல்லப்படுது. அந்த டார்க் நெக்கை போகிறதுக்கு என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் கோல்டு ஒத்துக்காது, ஒரு சிலவங்களுக்கு பித்தளை ஒத்துக்காது. நான் சின்ன வயசுல வந்துட்டு இம்யூன் ரொம்ப கம்ப்ரெஸ்டாக இருக்கும்போது இந்த பட்டன் கம்மல்லாம் போடுவோம்ல, பிளாஸ்டிக் கம்மல்லாம் சின்ன வயசுல, அதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஒத்துக்காது, பயங்கரமாக இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதே மாதிரி தான் தாலியும் ஒரு சிலவங்களுக்கு வந்துட்டு ஒரு சிலவங்க கோல்டே ஒத்துக்காது. பட் என்ன பண்ணுறது, கம்பல்ஷனில் தாலி போடுறாங்க பெண்கள். எனக்கு பிரச்சனையே வந்தாலும் நான் தாலி போடுவேன் அப்படின்னு நான் என்ன சொல்வேன், நான் கொஞ்சம் மேலே தெல்லுங்க க்ளீன் பண்ணிக்கோங்க அப்படின்னா அவங்க அதுதான், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது மீடியாவில். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒன்றா உங்களுக்கு அதை ஒத்துக்கலையா பித்தளையிலையா அதை போட்டுக்கோங்க, ஏன் அந்த வலியை தாங்கிட்டு நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லலாம். இன்னொன்று வந்துட்டு இந்த கழுத்துக்கு பின்னாடி கருப்போ இல்லை நம்ம பேண்டீஸ் போடுற இடத்துல கருப்போ அக்கிளில் கருப்போ வந்துட்டு நார்மலாக இருக்கிற ஒரு விஷயம், கொஞ்சம் கருப்பு இருக்கும் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அங்கெல்லாம் ஏர் ஃப்ளோ இல்லாத ஒரு ரீஜன், ரொம்ப ஸ்வெட்டு ஜாஸ்தி ஆகிற ஒரு ரீஜன்ஸ். ஏன்னா முடி வச்சுருக்கோம், ஸ்வெட்டு அக்யூமுலேட் ஆகும், ஆக்ஸிலால ஸ்வெட் இருக்கும், லாயின் அண்ட் க்ராயின் ரீஜன் அதாவது பேண்டீஸ் போடுற ரீஜனில் ஸ்வெட் இருக்க தான் செய்யும், ரெண்டு தொடைக்கும் நடுவில் ஸ்வெட் இருக்கும், உரசுறனால ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்கனால அதெல்லாம் இருக்கும். சின்ன கருப்பு இஸ் ஃபைன், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ரொம்ப கருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட்ஸ்குள்ளேயே எடுத்துகிட்டு வரணும். தட் கேன் பி பிகாஸ் ஆஃப் ஹார்மோன் இம்பேலன்சஸ். இப்போ ஸ்ட்ரெஸ் ஆவாங்க முகம் மட்டும் கருப்பாயிடும், பயங்கர டிப்ரெஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இங்கெல்லாம் வெளியாக தான் இருக்கும் ஆனால் முகத்தை பட்டா மட்டும் டிப்ரெஷன் இருக்கிறவங்க பச்சையாக எழுதி வச்சிடலாம். மேலுக்கு பார்த்தீங்கன்னா நெத்தி மட்டுமே கருப்பாகும். ஸோ இதெல்லாம் தான் அவங்களுக்கு ரெமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா, அதாவது ஃபேஸுக்கு விட்டுருங்க, ஃபேஸ் வந்துட்டு நம்ம மூச்சு பேச்சு தான் பண்ணணும். மற்றபடி ஆக்ஸிலாலேயோ மற்ற ரீஜன்லாம் இருக்கும்போது பீர்க்கங்காய் நார் வச்சுட்டு தேய்ச்சி குளிக்கணும். இந்த பிளாஸ்டிக் நாருக்கு போகிறேன் அங்கெல்லாம் போகாதீங்க, அது ஒன்றுமே பண்ணாது. பீர்க்காங்க நாரும் வெட்டி வேறு நாரும் நேச்சுரலாகவே உங்களுக்கு ஒரு பர்ஃப்யூமே போடாமல் ஸ்மெல் கொடுக்குற விஷயம். ஓகே, வெட்டி வேறு ஸ்மெல்லாம் அப்படியே மணக்கும். அது நீங்கள் வெட்டி வேறு நார்லாம் வச்சு குளிக்கும் போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் ரெகுலராக அதை நான் பண்ணணும். எனக்கு கழுத்து கருப்பு இருந்திருக்கேன், அந்த கொலுசை போடுற இடத்துல அந்த ஜாயிண்ட் இருக்குலாம் அங்கேயும் கருப்பு இருந்திருக்கும். 3 ரெகுலராக தேய்ச்சி குளிச்சு இப்போ கருப்பே இல்லை. ஸோ சரியாகிற விஷயம், வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபேஷியல் ஹேருக்கு இப்போ நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அதை எடுக்கிறதுக்கு ரேசர்ஸ் த்ரெட்டிங் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அது எதுவும் தேவையாது ஃபஸ்ட்டு? முதல்ல நம்ம பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வளருங்க, அது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், நான் வேக்சிங்கே பண்ணதில்லை, காலேஜில் முதல் டைம் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் முடியே ஜாஸ்தியாக வளர ஆரம்பிச்சிது. ஏன்னா ரூட்டை பிடிச்சி இழுத்து விடும்போது ஓ நான் வளரணும்னு நீ நினைக்கிறியா சார் நான் வளர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வளர ஆரம்பிக்கும். அதே மாதிரி நான் ஃபேஸுக்கு இந்த மாதிரி பண்ணதே இல்லை, என் கல்யாணத்துக்கு மேக்கப் போடணும்னு பண்ணி விட்டுட்டாங்க.
அதுக்கப்புறம் நான் நார்மலாக ஒரு 2 மாதம் கழிச்சு போகணும், இன்னும் ரொம்ப முடி வளருது நமக்கு இப்படிலாம் இருந்தது இல்லையன்னு பார்க்கும்போது, ஸோ நான் அதை ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டேன், நீ ஏதோ பண்ணி நான் அதை எழுப்பி விட்டுட்டேன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக குட் ஃபுட், அப்புறம் எனக்கு பெருசாக முடி இருந்தாலும் கண்டுக்க மாட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு குறையாக பார்க்குறது இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் போகுமே தவிர நீங்கள் ரேஸ் எல்லாம் வைக்கிறதுன்ட்டு வேண்டான்னு தான் நான் சொல்லுவேங்க. ஆனால் பெருசு பெருசாக அந்த ஆடி வளரும்ல, தட் இஸ் டியூ டு ஹார்மோன் இம்பேலன்ஸ். அப்போ நீங்கள் பிசியோடைய ரெடி பண்ணணும், தைராய்டை ரெடி பண்ணி தான் ஆகணும். அப்படி பெருசு பெருசாக வளர்றதெல்லாம் வந்துட்டு கேர்ள்ஸுக்கு வளரக்கூடாது. ஸோ அது இருக்குன்னா சம் டெஸ்டோஸ்டரோன் ஹார்மோன் உங்களுக்கு ஜாஸ்தியாக செக்ரீட் ஆகும், இதான் நீங்கள் பார்க்கணும். ஸோ வந்துட்டு அப்படியே மூலிகைகள் ஹெர்பல் அப்படின்ட்டு ஃபுல்லாக நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வச்சே தான் உங்கள் வாழ்க்கை மையமும் இருக்கு. இட் வாஸ் ஸோ நைஸ் டாக்கிங் வித் யூ. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க, நிறைய பெண்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பூனாக இருந்த விஷயத்த எல்லாமே வந்துட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லைப்பா, அது ஒரு சாதாரண விஷயன்ற மாதிரி ரொம்ப எளிமையாக சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இட் வாஸ் சச் அ லவ்லி டைம் ஸ்பெண்டிங் வித் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.